அம்மா 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 எந்திங்கம்மா, அவசரமா பாத்ரூம் வருது. என்ன எழுப்பாதடி, உங்க அப்பாவை கூட்டிட்டு போ. அப்பா அப்பா. என்னம்மா சின்ன தாய், தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னேன்ல. அப்பா அவசரமா சிச்சு வருதுப்பா. பாத்ரூம் திறந்து போக வேண்டியதானே, எதுக்கு என்ன எழுப்புற? பஸ்ல எங்கப்பா இருக்கு பாத்ரூமே? ஆமல்ல, இப்ப நாம டூர் போயிட்டு இருக்கோம்னே. இருமா, நான் போய் டிரைவர் கிட்ட எங்கேயாவது நிறுத்த சொல்றேன். எப்பா அர்ஜெண்டா வருது, சீக்கிரம் நிறுத்து, இல்லனா பஸ் நாரி போக நாரி சொல்லிட்டேன். அப்படி எதுவும் பண்ணிராதமா, கண்டிப்பா நிறுத்திடுறேன். டிரைவரண்ணே டிரைவரண்ணே, எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசுங்க. அண்ணே அண்ணே, புள்ள பாத்ரூம் போகணும்னு சொல்லுதுண்ணே. இருங்க இருங்க, ஏதாவது ஒரு இடம் வரட்டும், நிறுத்துறேன். இல்லண்ணே ரொம்ப அர்ஜென்ட், அப்புறம் பஸ்லே போயிருமா? யோ என்னையா சொல்ற, என் பஸ் நார் அடிச்சிடாதீங்கயா, இங்கேயாவது சீக்கிரமே நிறுத்துறேன். தண்ணீர் கிடமா பார்த்து நிறுத்துங்கண்ணே. ஆ, வண்டிக்கும் பெட்ரோல் போடணும், பேசாம பல்க்ல நிறுத்திடுறேன். பல்க்ல நிறுத்த போறானா? பல்க்ல பெட்ரோல் தானே இருக்கும், தண்ணி எங்க இருக்கும்? சரி எங்கேயாவது நிறுத்துனா சரி. பெட்ரோல் பல்க் வந்துருச்சு, பாத்ரூம் போடனா யாரும் போயிட்டு வாங்க. என்ன தூங்க உடம்பு எழுப்பிக்கிட்டு இருக்க? சத்தம் போடாம கிளங்குங்க. நீ முதல்ல இறங்கடி, எப்ப பாரு தண்டோர மேலக்கார மாதிரி தண்டோர போட்டுக்கிட்டே இருக்கிறது. சுத்தி பார்க்க போறோம், போற வழியே ஒன்னுக்கு இருக்க போறோம். ராணி அக்கா ராணி அக்கா, நாம ஊட்டிக்கு வந்துட்டோமா? ஏ அப்பா, இன்னும் ஊட்டிக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கிடக்கு? இந்த ஆள் இப்படி வெட்ட வெளியில வந்து இறக்கி விட்டாரே, எப்படி போறது ஒண்ணுக்கு? அதானே, எப்படி போறது? ஒரு மரம் இருந்தா நல்லா இருக்கும். பரவாயில்லையே, நயன்தாரா வாசிக்க தெரியுது. பரவாயில்லையே, பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா தண்ணியும் நல்லா இலவசமா தராங்களே. நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா குடிச்சு பாத்துருவோம். கிளாஸ் எங்க இருக்கு? ஐ இந்தா இருக்கு. நல்ல தண்ணியா தான் இருக்கு. பாப்பா தீங்க வா. இதோ வரேன் சின்ன பொண்ணு. ஏடி அங்க தண்ணி எல்லாம் இருக்கா? ஆமாக்கா தண்ணி வருது, நல்ல தண்ணியா வருதுக்கா. நல்ல தண்ணியா இருந்தானே, உப்பு தண்ணியா இருந்தானே? சே அப்படிதான் இல்ல, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தான். பக்கத்துல வாளி எது இருக்காடி? ராணிகா எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சிக்கிருக்கு. ஏக்கா இங்கதான் பெட்ரோல் கிணறு இருக்கும், பெட்ரோல் கிணறு இருக்குங்க வல்லக்கா. எப்படியும் அந்த கிணத்துல இருந்து பெட்ரோலை வெளியில இறக்கிறதுக்கு ஒரு வாளி வச்சிருப்பாங்கக்கா. அந்த வாளியை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா அந்த வாளியில இந்த குடிக்க தண்ணியை பிடிச்சிட்டு போய் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். எப்படி ஐடியா? பெட்ரோல் கிணத்துல வாளியை நமக்கு தருவாங்களா? பெட்ரோல் அப்புறம் ஈரமாயிரும் சொல்லி தரமண்டா வல்ல வாளிய. பாப்பாத்தி சொல்லுதான் சரிதான். அப்ப நாம எப்படி தண்ணி கொண்டு போறதா? ஏண்டி ஏதாவது ஒரு ஆத்தங்கரையா பார்த்து நிறுத்த சொல்லுவாண்டி. என்னடா பொசுக்கு நீ என்னை பத்தி திட்ட ஆரம்பிச்சிட்ட?
நிறைய இடங்கள்ல களவாண்டிருக்கேன், ஆனா நான் இன்னும் பெட்ரோல் பல்க்ல எதுவுமே களவாங்கலையே. பின்ன எனக்கு எப்படி தெரியும் இங்க பாத்ரூம் இருக்குன்னு? அடுத்த தடவை கண்டிப்பா பெட்ரோல் பல்க்ல ஏதாவது ஆட்டையை போடுதோம், பெட்ரோல் பல்க்ல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுதோம். உங்க சிவின் பாக்க முன்னாடி நாங்க பாத்துட்டோம் இருக்கதே கண்டுபிடிச்சான் தெரியுமா? ஓ, இந்த பக்கமாவா? இண்டி அவன் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கான். நம்ம சிவினை பாத்தீங்களாடி, பாத்ரூம் கண்டுபிடிச்சிருக்கான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா ரெண்டு பேரும் ஒரே க்ளவுஸ் போடுவீங்களோ? அடிப்படி லூசு. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் சரியான லூசு தான். ராணிக்கு இங்க வந்தத வரேன்டி. ஏண்டி இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பல்குகாரன் பார்த்தா திட்ட போற, அந்த புல்லு மேல ஏறி வந்திருக்கிய. என்ன அவங்க திட்டுதாங்களோ இல்லையோ, நீயே போய் வாட்டி கொடுத்துட்டு வந்துருவ போல. அதுக்குலடி இவனும் களவாணி போய் வந்து உங்க நாலு பேரையும் தூக்கிட்டு போயிட்டா என்னடி பண்றது? ஆமா ராணிக்கா, நாலு பேத்தையும் தூக்கிட்டு போயிட்டோம்னா என்னக்கா பண்றது? பிள்ளைங்க பாவம்னா எம்மா, நாங்கெல்லாம் ஒண்ணும் பாவம் இல்ல. எங்களை எவன் தூக்கிட்டு போறானா அவனை ஒரு வழி பண்ணிடுவான், கடைசியில அவன் தான் பாவமா இருக்கும். ஆமா ராணியக்கா, நம்ம பிள்ளைங்களாம் எவனுமே தூக்க மாட்டான். அப்படியே தூக்கிட்டு போனாலும் அவனே கொண்டு வந்து விட்டுருவான். இதுக்கு பண்ற சேட்டைக்கு எவன் வச்சு பாப்பான்? அது என்னமோ உண்மைதாண்டி, நாம பெத்துட்டவேன்னு வளர்க்கறோம், மத்த வேணா கொண்டாந்தே விட்டுட்டு போயிருவான். சரி சரி, போய் பாத்ரூம் போயிட்டு வாங்க, அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை ஊட்டிக்கு விட்டுட்டு போயிருவோம். பாத்தீங்களாக்கா புள்ளைங்க பேசுற பேச்ச? சீக்கிரம் வாங்க, எனக்கு அடி வைத்த கலக்குது. ஐயோ, உள்ள யாருக்கான்னு தெரியலையே, வயத்த கலக்குதே. அரைச்சி கொஞ்சம் பொறுமையாடி. ஏய், நீதான் உள்ள இருந்தியா மகேஸ்வரி? சீக்கிரம் போடி, அவசரமா போனோம். போ போ, போய் தொலை, வழியும் தகண்டி போக முடியும், தூர நகரடி. போமா போ. ஏய் நயன்தாராக்கா, உன் பின்னாடி தண்ணி வந்தாங்க, உங்களை எங்க? ஏக்கா அவங்க எனக்கு முன்னாடியே பாத்ரூம் போயிட்டாங்க, வேனை பார்த்து போயிட்டாங்கக்கா. நிக்க சொல்லலாம்லடி, தனியா எங்கேயுமே பேக்கலாண்ட மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க. நான் நிக்கதான் சொன்னேன், அவங்க வீட்டுக்கார எனக்கே நின்னாவ, அதனால ஒன்னா போயிட்டாங்க. பாத்து பாத்து யாரும் தொலைஞ்சிடாம பத்திரமா போயிட்டு வரணும். ஆமா, பாத்ரூம்ல எப்படி சுத்தமா இருக்கா? இக்கா நம்ம வீட்டுல வச்சிருக்க மாதிரி எப்படிக்கா இருக்கும்? ஆமாண்டி சின்ன பொண்ணே, சரியா சொன்ன, உன் வீட்டு பாத்ரூம் மாதிரி கிடையாது. ஓ, ரொம்ப நாறுதோ. எப்படி நான் சொன்னதை நல்லா கவனிச்சியா? உன் வீட்டு பாத்ரூம் மாதிரி கிடையாது, நல்லா சுத்தமா இருக்கு. பாத்ரூம்ல புது டைல்ஸு, புது வாளி, புது கப்பு, சூப்பரா இருக்குக்கா. சின்ன பொண்ணு வீட்டு பாத்ரூம் சரியான நாத்தண்டி, அதுவும் கரகரையா அழுக்கு பிடிச்சு போயில இருக்கும். ஏக்கா இவ சும்மா சொல்லுவாக்கா, இங்க நிறைய பேர் பழங்கு தோடும், கேவலமா தான் இருக்கும். இண்டி ஒன்ன மாதிரி இல்லடி, இங்க வேலை பார்க்கவங்க நல்லா சுத்தமா தொடச்சு வச்சிருக்காங்கடி. உன் வீட்டு பாத்ரூமா கழுவாம போட்டிருப்பி, அந்த மாதிரி கிடக்குற பத்தியோ? ராணியக்கா முக்காட்டு சொல்லி வைங்க, பாத்ரூம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க. என் வீட்டு பாத்ரூம் நல்லா இல்ல நல்லா இல்லன்னு ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கா? இப்ப ஒரு கம்பாரிசன் இருந்தா கிளியரா தெரியும் பாருங்க, அதனால அப்படி சொன்னேன். ஏண்டி அவ பாத்ரூம் அழுக்குதான், நாத்தம் பிடிச்சதுதான், கேவலமா இருக்குதான், அதை ஏண்டி இப்படி பப்ளிசிட்டி பண்ற? ஆஹா, இதுக்கு அவளே பரவாயில்ல போல. நமக்கு ஒரு வார்த்தை சப்போர்ட்டா பேசுவாங்கன்னு பார்த்தா அவ ஒவ்வொன்னா சொன்னா இவங்க மொத்தமா இல்ல கேவலப்படுத்துறாங்க. சரி, நம்ம வீட்டு பாத்ரூமை பத்தி நம்மளே பெருமையா சொல்லக்கூடாது. ஆமா, புது கப்பு, புது வாளிலாம் போட்டிருக்காங்களே, பாத்ரூம் எல்லாம் கழுவி நல்லா நீட்டா வச்சிருக்காங்க, ஹேண்ட் வாஷர் கூட வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, நம்ம வீட்டு பாத்ரூம் கூட இது நல்லா சுத்தமா எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. பல்குல பாத்ரூம் இருக்கிறது பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கு தெரியுமா? சரி, வந்த வேலை முடிஞ்சிச்சு, போவோம். அடுத்ததாக உள்ளே வர இருப்பது சின்ன பொண்ணு. பார்த்ததில்ல பார்த்ததில்ல, இப்படி ஓர் பாத்ரூம் தான். அழுக்கு இல்ல அழுக்கு இல்ல, கக்கூசுல கூட அழுக்கு இல்ல, நாத்தம் இல்ல நாத்தம் இல்ல, எங்கேயுமே நாத்தம் இல்ல. ஆமா, இது நம்ம வீட்டு பாத்ரூம் மாதிரி இல்லாம நல்லா சுத்தமா தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேமை இப்ப நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் கலையரிசி அவங்களோட ஃபேமிலியில உள்ள நேம்லாம் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆர் பிரியா, ஆர் கௌதம்,
பி ராஜா, ஆர் கலையரசி, வி லதா, ஆர் இசைக்குமாரி. ஹாய் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஒரு பெரிய ஹாய். இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.